அனைவருக்கும் வணக்கம். நான் கடலூர் சேஃபம் ஆர்ஜே லெனின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து கடலுக்குள்ளே பாசி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பாறைகள் மேலே வளர்ந்துருக்கிற பாசியை வந்து பெண்கள், சில பெண்கள் நம்ம கிராமத்தை சேர்ந்த, அதாவது ராமேஸ்வரம் தீவு பகுதியை சேர்ந்த பெண்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதி பார்த்திங்கன்னா அக்கால் மடத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கடற்கரை. தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால இங்கே பெண்கள் இப்போ பாசி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நானுமே தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன். இந்த அக்கால் மடம் வடக்கு கடற்கரை பகுதியில் பார்த்திங்கன்னா நிறையா பவளப்பாறைகள் இருக்கும். இது வந்து ஒரு செழிப்பான பகுதி. ஸோ நானுமே இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஸ்நார்க்லிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ பவளப்பாறைகளில் நிறையா மீன்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவங்க வந்து இப்போ கிளாஸ் போட்டுட்டு பாசி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன பாசி எடுக்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். பாட்டி ஒரு நிமிஷம். பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கடலோச எஃப்எம்ல இருந்து வந்திருக்கிறேன். எந்த ஊர் நீங்க? சின்னப்பாளம். சின்னப்பாளமா? என்ன பாசி எடுத்துட்டு இருக்கிறீ இப்ப? மரிக்குழுந்து பாசி. மரிக்குழுந்து பாசியா? உங்க வயசு என்ன? எங்க வயசு 55. எத்தனை வருஷமா பாசி எடுக்கிறீ? நாங்க 9 வயசுல இருந்து எடுக்கிறோம். எப்பப்பெல்லாம் பாசி எடுக்க முடியும்? மாசத்துக்கு 12 நாள் எடுப்போம். மாசத்துக்கு 12 நாள் எடுத்த பாசியை காட்டுங்களேன். இதுதான் மரிக்குழுந்து பாசி? ஆமாம். காமிங்க. இந்த கையில் வந்து துணி மாதிரி கட்டியிருக்கீங்கல்ல, எதுக்காக? பாரு கிளிக்கணும். பாரு கிளிக்கு. இது போடலைன்னா வந்து ரொம்ப வெட்டிடும். வெட்டிடும், அதுக்காக போட்டுருவோம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க சின்னப்பாளத்திலேருந்து? இப்போ நாங்கள் பாசி எடுக்கிறது 150-200 பேர் இருக்கிறோம். இங்கே வந்தவங்க ஒரு 10 பேர், இங்கே நிற்கிறவங்க ஒரு 6 பேர் நிற்கிறோம். இது எவ்வளோ, இது காய போட்டு எவ்வளோ கிலோவுக்கு போகும்? 50 ரூபா. 50 ரூபா. ஸோ யார் வந்து எடுத்துக்கிடுவாங்களா? நாங்கள் இங்கேருந்து ராமேஸ்வரம் கொண்டு போகணும். ராமேஸ்வரம் கொண்டு போய் வாங்கணும். ஆமாம். சரி, விற்கணும். விற்கணும். ஓகே. மாதத்தில் 12 நாள் எடுப்பீங்களா? 12 நாள். சரிங்க பாட்டி. உங்கள் பேர்? என் பேர் மேரி. மேரி. எவ்வளோ நேரம் எடுப்பீங்க ஒரு நாளைக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு போயிடுவோம். 3 மணி நேரம் தண்ணிக்கு கிடப்போம். அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் கரையை போயிடும். வீட்டுக்கே போயிருவீங்களா இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு வருவீங்களா? இல்லை இல்லை, திரும்பி வீட்டுக்கே போயிடும். வீட்டுக்கே போயிடும். மறுநாள் தான் வருவோம். எப்போவுமே ஒரு நாளைக்கு பாசி எடுக்கிறது 3 மணி நேரம். அதுக்கு மேலே எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது, வெள்ளமாக இருக்கும். அதோட நாங்கள் போயிடுவோம். தண்ணி வந்து கிளீனாக இருந்தால் தான் எடுக்க முடியுமோ? ஆமாம். இந்த மாதிரி தெளிவாக இருந்தாலும் எடுக்கலாம். கலக்க அட்டி காற்று உரம் அடைஞ்சிச்சின்னா எடுக்க முடியாது. அப்போ வந்து இறங்கி பார்த்துட்டு போயிடுவோம். இந்த பாசி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்? கஷ்டம் தான். பார்க்குள்ள எடுக்கிறது, பார் குத்தும், தூண்டாம்பாறு இருக்குது, அஞ்சால இது கிடக்கும், அதெல்லாம் ஒதுக்கி தான் அதுக்கு அந்த கண்ணாடி போட்டு எடுக்கிறோம். ஓகே. சரி, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால எந்த ஆபத்தும் வராமல் இருக்குதா, இல்லை என்னைக்காவது ஏதாவது மீன்லாம் கடிச்சிருக்குதா? நண்டெல்லாம் நண்டெல்லாம் கிடைக்கிற அளவில் நாங்கள் இங்கே கண்ணாடி போட்டோம்னா பவுரா தெரியுங்களா, அதனால அது இருக்கிறது தெரியும். சரிங்க பாடி, டிஸ்டர்ப் பண்ணல, எடுக்க ஆரம்பிங்க. நாங்களே வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணிக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாறை மேலே அந்த பாசி இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்து எடுத்துகிட்ருக்குறாங்க, வாங்க போய் பார்க்கலாம். பாட்டி ஒரு நிமிஷம், வெக்கப்படாதீங்க, வாங்க. பாட்டி வெக்கப்பட்டு போகிறாங்க. எவ்வளோ எடுத்திருக்கீங்க? காமிங்க, எடுத்த பாசி காமிங்க. உங்கள் பேர்? வள்ளி. வள்ளிப்படி எத்தனை வருஷமா பாசி எடுக்கீங்க? பிறந்ததுலேருந்து எடுத்துருக்கீங்களா? 7 வயதுலேருந்து எடுக்கிறோம். சரிங்க. தண்ணி தான் எங்களுக்கு, கடல் தான். நானுமே பார்த்தீங்கன்னா நெஞ்சளவு தண்ணியில் தான் உள்ளே போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ பாட்டி வந்து எடுத்துகிட்டு இருக்கதை இங்கே பார்க்கலாம். எடுத்து பக்கத்தில் வந்து ஒரு பை வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் தான் போடுறாங்க. இப்போ தண்ணி வந்து நெஞ்சளவில் இருக்குது, இதுக்கு மேலே என்னால் போக முடியாது. எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறாங்க பாருங்கள். பாட்டி ஒரு நிமிஷம். லட்சுமி பாட்டியா? இல்லை, லட்சுமி மக. லட்சுமி அக்கா மகளா? நான் கடலோ சேஃபம்லேருந்து வந்திருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இருக்கப்பா. உங்கள் பேர்? அமுச்செலவி. ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? என்ன சொல்லுங்க. எத்தனை வருஷமா பக்கத்தில் வாங்களேன்? ரொம்ப
இங்கே எங்கிட்டு வாங்க, ரொம்ப இதாக இருக்கு. வாங்க பாட்டி. பாட்டி அந்த இதை கழட்டிடுறீங்களா? அதை கழட்டி. ஆ, உங்க பேரு? நம்பச்செல்வி. எத்தனை வருஷமா பாசி எடுக்கிறீங்க? 10 வயசுல இருந்து எடுக்கிறோம். 10 வயசுல இருந்து எடுக்கிறீங்களா? எந்த ஊரு? சின்னப்பாளம். சின்னப்பாளத்துல இருக்க நிறைய பேர் தான் பாசி எடுக்கிறாங்க பெண்கள். எடுக்கிறாங்க. ஆமா. அதே மாதிரி அக்கா மரத்துல ஆம்பளை ஒரு 10-6 பேர் எடுக்காங்க. இப்ப இங்க பாசி எடுக்கிறீங்கல்ல, இது ஒரு எவ்வளவு கஷ்டமான வேலை? கஷ்டமா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கனால நாங்க இங்க பாசிக்கு வரோம். கஷ்டம் இல்லையா நாங்க வரமாட்டோம். வீட்டுல ஆண்கள் என்ன பண்றாங்க, கடலுக்கு போவாங்களா? ஆண்கள் கடலுக்கு போறாங்க, எங்க உணர்ந்து குடுக்கு குடிக்குது. பிராந்தி கடை இருந்த இடத்துல போய் உழைக்குதுல 400-300 கிடைச்சோன்னா கொடுத்துட்டு 100-50 கொடுத்தா வீட்டுல கட்டுமா? புள்ளையில குடுக்கறதா இல்ல வீட்டு செலவு இருக்கா? பால் பாயிட்டு வாங்கணும், சாப்பிடணும், எவ்வளவு செலவு இருக்கு வீட்டுல? அதுதான் போதையப்பட்டு வந்துருதுல. இந்த பாசி எடுக்கிறீங்கல்ல, இந்த பாசி எடுக்கிறதுனால கிடைக்கிற வருமானம் குடும்பத்தை ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்குதா? அது ரொம்ப நாளைக்கு எடுக்க முடியாதுலம்மா. 6 நாளைக்கு எடுப்போம். இந்த சீசன்ல வந்து தை மாசம் எடுப்போம். இந்த வாடகத்துக்கு வந்து இந்த தை மாசம் எடுப்போம். அங்கிட்டு தெக்க பாசி எடுப்போம். தெக்க இப்ப பாசி இல்லை, இந்த பச்சை தண்ணி மாதிரி வந்துச்சுல ஒரு தண்ணி, அந்த தண்ணி வந்ததுனால அங்கிட்டு பாசி எதுவுமே இல்லை. அதனால இங்கிட்டு தான் வந்து எடுக்கிறோம். இப்போ வந்து இந்த தையிலோட இந்த மாசி வரைக்கும் எடுப்போம். அப்புறம் பாசி தான் போயிருந்த தண்ணி வந்ததுலேருந்து பாசியில் நிறைய இடம் கிடையாது. பச்சை கலர் பாசி வந்தது அந்த தண்ணி வந்ததுலேருந்து நிறைய இடம் பாசி கிடையாது. குறிப்பிட்ட இடம் இங்கே இருக்கு. இந்த அந்த பணந்தோப்புல சூசைப்பர் ஒட்டினா அந்த நேரம் வரோம். இதில் தான் பாசி. ஒரு மித்தோட நிறைய இடம் இருந்துச்சு பாசி, பாசியே இல்லை. இந்த தண்ணி வந்ததுனால செத்து போச்சு பாசி. ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத இங்கே எடுக்கிறோம். இப்போ 4-3 நாளைக்கு எடுப்போம். அதுக்கு மேலே எடுக்க முடியாது. இப்போ வருஷத்துக்கே நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் எடுப்பீங்க? வருஷத்துக்கு வந்து 2 மாதம் எடுப்போம். தை மாசி வரைக்கும் எடுப்போம். அப்புறம் எடுக்க முடியாது. அவங்க அந்த பாட்டி வந்து மாதத்துக்கு 12 தடவை எடுப்போம் அப்படின்னு. அது வந்து தெற்க தான் அப்படி எடுப்போம். மாதம் வந்து 12 நாள் அம்மாசை பௌர்ணமிக்கு மட்டும் எடுப்போம். அங்கிட்டு எடுக்க முடியாது. ஏன்னா பாரசத்துக்காரர் வந்து எங்களுக்கு கொடுத்த கட்டுப்பாடு அப்படி. மாதம் 12 நாள்னு சொன்னால் அம்மாசை பௌர்ணமி 6 நாள் 6 நாள். அதில் காற்று கடை வந்துடும். ஒரு கல்யாணம் காட்சினா போக முடியாது. ஒரு கிறிஸ்டின்னா போக முடியாது. 4 நாள் 3 நாள் போவோம். அதுக்கு மேலே போக முடியாது. கடை ரொம்ப கடலாக இருந்தால் கலக்காக இருந்தால் போக மாட்டோம். இந்த பாசி எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கணும், அதாவது எப்படி இருந்தால் பாசி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்? சீராட்டமாக இருக்கணும். இந்த இப்போ காற்று இல்லாமல் இப்போ மிதவளை திண்டாவை கிடக்கா இருந்தால் தான் எடுக்க முடியும். சும்மா சுமாரான காத்தா இருந்தாலும் எடுத்துருவோம் பாசி. ரொம்ப அலையா இருந்தா எடுக்க முடியாது. என்னென்ன பாசி எல்லாம் எடுத்திருக்கீங்க, எடுப்பீங்க? நாங்க எடுக்கிறது கட்டக்கோரை, பக்கடா பாசி, கஞ்சி பாசி, மறிக்குழந்தை இரண்டு பாசி தான் நாங்க. இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்க பாசி பேர் என்ன? இங்க என்னென்ன பாசி கிடைக்கும்? இதுக்கு மேல பாசி எடுக்க முடியாது. இந்த மறிக்குழந்தை மட்டும் தான் எடுக்க முடியும். அப்படியா? இது எவ்வளவு கிலோ போகும் உங்களுக்கு? 50 ரூபாய்க்கு கொண்டு கொடுப்போம். கல்லு மண்ணு எல்லாம் தெரிச்சு காய போட்டு நல்லா உதறி கொண்டுட்டு போய் கொடுப்போம். 10 கிலோ 8 கிலோ 9 கிலோ. 9 கிலோனா 450 ரூபா, 8 கிலோனா 400 ரூபா. அதே ஆட்டோவுக்கு போக வர போக 20 ரூபா, வர 20 ரூபா. எவ்வளவு நேரம் வந்து பாசி எடுப்பீங்க? 7 மணிக்குதான் வந்து இறங்கிட்டோம். பாருங்களேன், இப்ப கொஞ்ச நேரத்துல இருந்து போயிருந்த போறமுல எப்படி எடுத்து? ரொம்ப நேரம் தண்ணியில இருக்கனால உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? வரத்தான் செய்யும். என்ன செய்ய, கஷ்டம் அப்படி இருக்கு. அதனால வரோம். எந்த மாதிரி பாதிப்பு வரும்? சில நேரம் முடியாமையும் போயிரும், வாந்தி வந்துடும், அப்புறம் வந்து கிறுகிறுப்பு வந்துடும்.